சந்தோஷமாயிருக்கிறீங்களா? அடுத்ததாக ஒரு நாடகம் ஆயத்தம்மா என்ற ஒரு டைட்டில் ஒரு நாடகத்தை எங்கள் சபையார் தர காத்திருக்கிறார்கள். அவங்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்கள். நீங்கள் ஆயத்தமா? எல்லாரும் அமைதியாக உற்சாகமாக அவங்களை கரங்களை தட்டி இந்த டிராமாவை பார்ப்போம். ஆயத்தம்மா, நீங்கள் ஆயத்தம்மா? லண்டன்ல நாலு வீடு வாங்க, நாலு கார் வாங்க, வசதியா இருக்கலாம். ஓடி ஓடி உழைச்சாதான் காசு சம்பாதிக்கலாம். ஆல்பர்ட்டன் சமாசா கம்பெனிக்கு ஆட்கள் தேவை. 25ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பதாரிகள் விண்ணப்பிக்கவும். பார்க் ராயல் சிடி கம்பெனிக்கு பகுதி நேர வேலையாட்கள் தேவை. முன் விண்ணப்பிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வெம்பிளி ஆஸ்ட்ராவில் வேலை வாய்ப்புண்டு. தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். படிப்படியா முன்னேற காசு பண்ண தேடினால் வசதியா வந்துடுவேன். பிணமாக போக முன்னால் படம் படமாய் குவித்திடுவேன். காசு பண்டம் தேடினால் வசதியா வந்துடுவேன். பிணமாக போக முன்னால் பணம் பணமாய் குவித்திடுவேன். கள்ளத்தட்டு போட்டிடுவேன், சுத்துமாத்தும் பண்ணிடுவேன். நாய் தின்னா காசுக்காக நாயாக்கேயாய் உழைத்திடுவேன். கள்ளத்தட்டும் போட்டிடுவேன், சுத்துமாத்தும் பண்ணிடுவேன். நாய் தின்னா காசுக்காக நாயாக்கேயாய் உழைத்திடுவேன். நான் முன்னேற முன்னேற படிப்படியா முன்னேற. இருபத்தி நாலு மணி தியானமா ஓடி ஓடி உழைச்சும் இவ்வளவுதான் கண்டுபிடிச்சோம். அங்கே ரூம் ரெண்டுக்கும் எனது அன்புக்குரிய பக்தா, நான் உனக்கு நேரடியாக தர முடியாது, உனக்கு ஆலோசனை தருகிறேன். அதன்படி செய். ஒரு மாதத்திற்குள் நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும். என்ன சவுத்தோல்ல நான் தரும் விலாசத்திற்கு போ.
அங்கே கள்ளக்காட்டு செய்து விக்கிரவங்கள் கஞ்சா விக்கிரவங்களோட பார்ட்னரா சேர்ந்து நீயும் வியாபாரத்தை தொடங்கு. ஒரு மாதத்துல நீ நினைத்ததை விட இரண்டு மடங்கு உழைத்திடுவாய். என்ன அருவியான அருவியோ போற சொத்தோருக்கு கொண்டு வந்து குவிக்கிறோம் பணம் பணமா பணம் பணமா. வீடு வேண்ட கார் வேண்ட காசு வந்துடுச்சு, பொருள் வேண்ட பண்டம் வேண்ட பணம் வந்துடுச்சு. வீடு வேண்ட வீடு வேண்ட கார் வேண்ட காசு வந்துடுச்சு, பொருள் வேண்ட பண்டம் வேண்ட பணம் வந்துடுச்சு. பணம் மூட்டையா இல்ல காவ மூட்டையா, பண மூட்டையா இல்ல இரு பாவ மூட்டையா. பாவ செய்து நான் சேர்த்த சாப மூட்டையா, பாவ செய்து நான் செய்த சாப மூட்டையா. வீடு வேண்ட வீடு வேண்ட கார் வேண்ட காசு வந்துடுச்சு, பொருள் வேண்ட பண்ட வேண்ட பணம் வந்துடுச்சு. வீடு வேண்ட கார் வேண்ட காசு வந்துடுச்சு, பொருள் வேண்ட பண்ட வேண்ட பணம் வந்துடுச்சு. அப்பாடா அப்பாடா நெச்சத சால்ஜிதே லண்டன்ல 4 ஹவுசஸ் 4 வீடு 4 பென்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சு இவ்வளவு காசு மிச்சமாயிருக்கு. ஓ அட் ஹேப்பி மேன். யார் இந்த கதவு கட்டுறது? ஸ்ரீரங்கன் போல கிடக்குது. ஹலோ ஹலோ, உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நாங்க உங்கள்ட்ட ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். என்ன நேசிக்கிறாரா? ஐயோ இங்க பாருங்க, அந்த லைஃபை பாருங்க, பாருங்க லைஃப் ஹை ஃபை. லண்டன்ல 4 பேரு 4 கார்ஸ் பென்ஸ் கார்ஸ் பாருங்க லைஃப் ஹை ஃபை. நாம ஆழ்ந்து கொண்டிருக்கிறதே எந்த ஆண்டவர் எந்த டே என்னுடைய வெற்றுபாடு என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார், நேசிக்கிறார். ஆனா உங்களை பார்க்கத்தான் அப்படி தெரியல. இயேசு எப்படி நேசிக்கிறாரோ உங்களை பார்க்க எனக்கு தெரி. அதுதான் வீடு வீடா ரோட்டு ரோட்டா அலைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. தம்பி, எஜமான் உங்களை வச்சுக்கொள்ளட்டும், நீங்க எஜமான வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள்டைக்கு சொல்ல வந்தது ஒரே ஒரு காரியம், இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு திரும்பவும் வரப்போறார். அதை சொல்லத்தான் கொண்டு வந்தோம். அதை சொல்ல முடியாதான் ரோட்டு ரோட்டா தெரு தெருவா நாய் நாயா அலைஞ்சி எல்லாருக்கும் இயேசு போயிட்டு சொல்லி கொண்டு தெரியும். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஹலோ, உங்களை ஒன்று சொல்றேன், உங்களை இயேசு மட்டும் எனக்கு சொல்லாதீங்க, சொல்லி என்ன டச் பண்ணாதீங்க, அங்க மட்டும் எனக்கு பிடிக்கா. ஓகே தம்பி, உங்களை பண திரும்ப இல்லாத நீங்க எப்படி கதைக்கிறீங்க? ஆனா ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய ஜீவன்
அதாவது மரணம் நேர்மன்னு சொன்னால் நீங்க மரித்து போனா எங்க போவீங்க? பல்லோகம் போறதுக்கு உரிய ஆயத்தம் உங்களுக்கு இருக்கா? என்ன சொன்னீங்க? மரித்து போனா தெரியுமா? துணிவு கிடக்கு எந்த வீட்டுல வந்து எந்த வீட்டுல வந்து இவர் சொல்றாரு நான் இப்பொழுது மறந்து போல எங்க போட்டு கேட்கிறான். இது ஆளு பெரிய ஜோக்கு. சில்லா கால சொல்ல ரெண்டு பாண்டி உடஞ்சு விட்டுருக்கு. என்ன சார் லண்டன் அப்ரோட் செய்ய முடியாது? ஹலோ ஐ கேட் உங்களை கைகளை வேலையா போங்க. தம்பி நீங்க ஓமா இருக்கிறீங்க போலேக்கு. இந்தாங்க இயேசுடைய நற்செய்தி. இதை வச்சுட்டு போற தேவைப்பட்டா எங்களுக்கு கால் பண்ணுங்க. வந்துட்டாங்க புருஷன் பஞ்சாரி நற்செய்தி சொல்லி அல்லையா கூட்டம் பாருங்க. வீடு வீடா ரோட்டு வீடா அலைஞ்சு கூட வைக்கவே உங்களுக்கு சோடி போட்டு வந்துட்டான். என் ஜொலி மூட்டியே கெடுத்துட்டாங்க பாருங்க. நினைச்சது வேண்டியது எல்லாம் தாராளமான செத்து வச்சிருக்கிறேன், பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறேன். நீ நல்ல குடி, நல்ல வரி, நல்ல டிஸ்கோப்பா அதுக்குள்ளடக்கடவு சரியான டயர்டா இருக்க வந்து முழஞ்சாங்களே எங்க விட்டு குழப்பிட்டாங்க எல்லாம். மதிகேடனே, மதிகேடனே, யாருடா என்ன பார்த்து மதிகராடு சொல்றியா? என்ன பார்த்து போய் மதிகரா? இந்த லண்டன்ல நாலு வீடு வாங்கியிருக்கேன், நாலு பென்ஸ் கார்ல வாங்கியிருக்கேன், சும்மா பேங்க்ல பணம் எக்கச்சல வச்சிருக்கேன், எல்லாத்தையும் வச்சுக்கணும். என்ன பார்த்து சொல்ற மதிகர முட்டா? யார அவன் சொன்னது மதியர் நீ பாடு அனாத்துமாவே. மதிகேடனே, இன்று உன் உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்டால் என்ன செய்வாய்? நீ பாவம் செய்து சேர்த்த பணம் சொத்து எதுவுமே உன் கூட வரப்போவதில்லை. இவைகள் உன்னை பாதாளம் தான் கொண்டு போகும். நீ வீட்டை விட்டு துரத்திய இயேசுவே நான். ஐயோ 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 இயேசுவா,
ஐயோ நீங்க வந்தீங்க, நான் உங்களை துரத்தி விட்டேனே. நான் உண்மையா உண்மையா ஒரு பாவிதான். பேங்க் கார்டு எடுத்து பல பேரை கொள்ளையிட்டு கஞ்சா போத வசதி கொடுத்து எத்தனை எம்சஸ் வாக்கி நான் கெடுத்த உண்மை உண்மை உண்மை. எனக்கு எனக்கு உயிர் பிஞ்சு கொடுங்க, நான் சாகப்போம். உயிர் பிஞ்ச கொடுங்க இயேசுவே, உயிர் பிஞ்ச கொடுங்க. மகனே எழுந்திரு, உன்னை மன்னித்தேன், என்னை ஏற்றுக்கொள், என்னை விசுவாசி, அப்போது நீ இரட்சிக்கப்படுவாய், அப்போது மரணத்தின் நின்று தப்பிவிக்கப்படுவாய். நான் நித்தமும் உன்னை நடத்தி என் வழிகளை உனக்கு போதிப்பேன், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அருள் செய்வேன், உனக்கு என்றும் சமாதானம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி.
போட வேணும் ஒரு குண்ட. எல்லாரும் நிலை குறைஞ்சு ஓட வேண்டும், அமைதி இருக்கக்கூடாது. ஸ்ரீலங்கா என்ற நாமத்தில் தான் அமைதி ஓட இருந்தார். நான் தான் ஆதிபதி. இந்தியா உலகம் பல இடங்களிலே அம்மா கட்சி தான் போய்கொண்டிருக்கு. அமைதியா இருக்கிறத விடக்கூடா, நம்ம வேலையை அமைதி குறைத்திருந்தாரே. என்ன செய்ய, நம்ம தலைவரை பிடிக்கத்தான் அவரால் தான் முடியும் உலகத்தின் அமைதியை குறை. வணக்கம். செய்திகள் வாசிப்பது அமெரிக்க பொப்பாடகர் மைக்கேல் ஜாக்சன். மாய கலண்டர் உருவாகிய மாயர்களின் நாவின்படி உலகம் அழியப்போவதாகவும் புவியை நோக்கி பூமியை விட பெரிய கல்லொன்று வந்து கொண்டிருப்பதாகவும் மாயர்களின் கணிப்பேடு கூறுகிறது. ஓடிவாடா, ஓடிவாடா. உலகம் அழிய போகுதா, அதுக்கிடையில இருக்கிற காசு காசை எடுத்து கொண்டு வா, எல்லாம் என்ஜாய் பண்ணுவான். அனுபவிக்கணும். போய் அப்படியே லண்டன் சிட்டிக்கு போய் அந்த ஐஸ் கிளப் இருக்குதானே, அதுல போய் நல்லா தண்ணி மடிச்சிட்டு இல்போர்ட் தியேட்டர்ல புது படம் ஒன்று வந்திருக்காமடாப்பா துவாக்கான்னு சொல்லி நல்ல அந்த மாதிரி படம் ஒன்று அதே பார்த்துட்டு அப்படியே எங்கட அந்த பழைய இடம் இருக்குதானே அங்கெல்லாம் போய் சுத்தி அடிச்சு வருவோம். படம் இல்லை ரசி, அப்பா கேள்விப்பட்ட பேசுவார். இதுக்கு நீங்க ஆண்டவர் நேர்த்த படுங்க சொல்லுவார். சும்மா அப்பா அப்பா ஆண்டு அப்பா தெரிஞ்சா எவ்வளவு செய்தாங்க அப்பா தெரியா போய் வருவோம். படம் அடிபட்டுருக்கீங்க இல்ல என்ன உலகம் அழிய போன நியூஸ்ல போட்டிருந்தாங்க, அதான் இவன் எல்லாத்தையும் அனுபவம் பா கூப்பிடுறாங்க. தம்பி இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரமான வேலை. 2000 ஆண்டு சொன்னாங்க உலகம் அழிய போன்னு சொல்லி, உண்டைக்கு 2012 உலகம் அழிஞ்சிட்டா. இதெல்லாம் மனுஷர்களை பிசாசு என்ன செய்யறான், பயமுறுத்துறான். உலகம் அழியறதுக்கு ரொம்ப காலம் இருக்கு தம்பி. தம்பி உங்களுக்கு பைபிள் தெரியுமோ? பைபிள் தெரியும், கொண்டு வா தெரியுறாங்க அந்த அல்லேலூயா கூட்டம் தெரியும். அதுக்குள்ள இருக்க உலகத்தின் முடிவில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். எப்ப? 2000 ஆண்டுக்கு முன்னாடி. அதுல யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னார் இயேசு. பாத்தீங்களா, நம்ம ஸ்ரீலங்கால கூட சுனாமி. என்னாமி? சுனாமி, சுனாமி. அப்ப பாருங்க இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இயேசுவாகிய தெய்வம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொன்னது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. சரியோ? அப்ப இயேசு சொன்னபடிதான் உலகாளி. ஓகே, இன்னும் ஒரு காரியம் இருக்குது பைபிள்ல. வெளிப்படுத்தல் சொல்ற ஒரு புஸ்தகம் இருக்கு தெரியுமோ உங்களுக்கு? பைபிளே தெரியாது. வெளிப்படுத்தல் தம்பி, வெளிப்படுத்தல தான் இந்த உலகத்தின் முடிவை குறித்து எல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்கு. சரியோ? அந்த இடத்துல பயங்கரமான ஒரு காரியம் நடக்கும். பயங்கரமான காரியம் என்ன தெரியுமோ உங்களுக்கு? தெரியுமா? அந்தி கிறிஸ்து என்பவன் பிசாசுடைய வல்லமையை தெரித்து கொண்டு இந்த பூமிக்கு வருவான். வந்து என்ன செய்வார்? வந்து இந்த பூமியே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறான். நல்லா கவனிச்சு கேளுங்க, இது சும்மா விளையாட்டு காரியம் இல்ல, உண்மையாகவே நடக்க போற காரியம். அப்ப அவன் வந்து என்ன செய்வான்? தன்னுடைய ஆட்சி இந்த பூமியிலே அவன் செய்வான். தெரியும்? அந்த இடத்துல பாருங்க, அவன் ஒரு நம்பர் வச்சிருக்கிறான். என்ன நம்பர்? அது 666. 666 சொன்னா மனுஷனுடைய இலக்கம் இல்லையா?
அது வெளிப்படுத்தல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. இது சாத்தானுடைய இலக்கம். தெரியோ, நீங்க அந்த நாட்கள்ல இயேசுவை அங்கே ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுரை வார்த்தைக்கு கீழ்படியாமல் நல்லா கவனிக்கணும். சரியா, நான் கதை சொல்ல வரையில உண்மையான ஸ்டோரி சொல்ல வந்து. தெரியோ, இது நடக்க போற சம்பவம். ஓகே, இது கேட்க உங்களுக்கு ஒரு பகுடியின் நக்கலமா தான் இருக்கும். ஆனா இயேசு 2000 ஆண்டு முன்பு சொன்னார். என்ன சொன்னார்? சுனாமி வரும் சொன்னார். அது வந்துதான் வரலையோ, அப்ப இதுவும் வரும். சரியோ, அப்ப அந்த அந்திகிறிஸ்து என்ன செய்வான்? இந்த 666 சொல்ற நம்பரை நீங்க எடுத்தா தான் உங்க குழந்தைக்கு பால் விப்பாங்க. என்னத்துக்காக சொன்னா, நீங்க நரகத்துக்கு போகாதபடிக்கு பரலோகம் கூட்டிக் கொண்டு போக முடியாது. உலகம் எல்லாம் கொண்டாடுறபடியா உண்மையிலேயே பிறந்ததான் இருக்கணும். நீங்க ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றீங்க, ஆனா இது உண்மை சம்பவம் தான். இயேசு பிறந்தது உண்மையான சம்பவம். நாங்க தண்ணி அடிக்கிறது தான் பிறந்தாகுமென்று தான் தண்ணி அடிச்சோம் தெரிஞ்சு நாங்கள் விளையாடும். இதுதான் தம்பி இந்த உலகத்துல நடக்குது. தண்ணி அடிக்கிறதும் பாட்டி போறதும் அன்றைக்குதான் புதுசா பப் துறப்பாங்க. உங்களால மூடி கிடக்கும். இயேசு பிறந்தான்னு சொன்னா பப்ப திறந்துவாங்க. என்ன, அன்றைக்குதான் வாடிக்கையாளர்கள் ரொம்ப வருவாங்க. சரியா, இதுக்கு இயேசு பிறக்க இல்ல. இயேசு பிறந்தது தண்ணி அடிக்கிறவனை நிப்பாட்டுறதுக்கு. கண்ட கண்ட பழக்கங்கள்ல கண்ட கண்ட பாவங்கள் இருக்கவனை விடுவிக்க முடியாதான் இயேசு பிறந்தார். சரியோ, அப்ப இயேசு பிறந்தது உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை, உங்களுடைய வியாதிகளை எல்லாவற்றையும் உங்களை விடுதலையாக்கி உங்களை பரலோகம் கொண்டு போக முடியாது. விளங்கிச்சோ? அப்ப அந்த கிறிஸ்து காலம் வந்தா நீங்க இருப்பீங்களோ அல்லது இயேசுவோட போக போறீங்களோ? என்ன சொன்னாரோ அதை பின்பற்றுங்க. இயேசு திரும்பவும் வரப்போற. ஆமா, இயேசு பிறந்தான்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் இல்லையா? அப்ப இயேசு பிறந்தான்னு சொல்லி உலகமே கொண்டாடுது இல்லையா? அப்ப இயேசு திரும்பமா வரப்போறன்னு சொல்லியும் பைபிள்ல இருக்குது. சரியோ, அப்ப நீங்க என்ன செய்யுங்க? இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு ஆயத்தப்படுங்க. நான் ஆயத்தம், நாங்களும் ஆயத்தமா, நாங்களும் ஆயத்தம், நீங்க ஆயத்தமா? வணக்கம். Thank you.